ஹாய் மென்சர், உங்கள் ஸ்மார்ட் மென் சேனல் இருக்கு. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணியே இன்றைக்கி என்ன நம்ம அப்படி அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நெக்ஸ்ட் வந்துடும் கோபுரம் பட்டி வந்துடும் டேட் வந்துடும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தா நெக்ஸ்ட் டாப் வீண்டும் அப்பல அதுவும் வந்துடும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது எல்லாமே எதனால நம்ம அப்பல ரிட்டன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த என்ன சொல்லல மிஸ்ட்ரி மேட்னஸ் ஈவெண்ட் வந்து நமக்கு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதில் தான் மப்பல இது எல்லாமே வந்து ரிட்டன் கொண்டு வராங்க. அவ்வளோ பெரிய பயங்கரமான ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இருக்குது. அப்பத்தான சில காரணங்கள் இருக்குது, அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ காலையில் வந்தால் இந்த ஈவெண்ட் அப்புறம் இன்னிலேருந்து வந்தால் கரெக்டாக 27 வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும் மப்பல. அப்புறம் மிஸ்ட்ரி மேட்னஸ் அப்புறம் ஃபுல்லாக வந்து சொல்ல நிறைய கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அப்புறம் இதில் வந்து நிறைய கோல்ட் ராயல் பண்டல்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல, அப்புறம் ஈவெண்ட்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்கும். அப்புறம் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்டல்ஸ் காட்டணும் அப்பலாம். அப்புறம் அவங்களே வந்து ஒரு மண்டல் கொடுப்பாங்க, அதை மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணி வாங்க முடியும். நம்மளால வந்து பிடிச்ச மண்டலாம் வந்து செலக்ட் பண்ண முடியாது. அது வந்து டெய்லி மிஷின் மாப்பிள, அப்புறம் டெய்லி மிஷின் முடிச்சுன்னா சாவிலாம் கொடுப்பாங்க. அந்த சாவியை வச்சு வந்து நீங்கள் வந்து இந்த பண்டல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பண்டல் விழிச்சோ அந்த பண்டல் மட்டும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கன் பாக்ஸ் இதில் எல்லாமே வந்து வாங்கி வச்சிங்க. அப்புறம் சொல்ல நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கன் பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து OP-36 அப்படின் வருது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணுங்க, ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்மனெண்டாக வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. சரி ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரீ இன்ஸ், அப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்ரீ இன்ஸ், இதெல்லாம் பார்த்தா நிறைய வந்து ஃப்ரீ இன்ஸ் இருக்குது. அப்புறம் சொல்ல நிறைய வந்து கன் பாக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுற இவன்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமான இவன்ட்ஸ்லாம் வந்து சொல்லி ஆகணும். அப்புறம் மிஸ்ட்ரி மேட்னஸ்னா வந்து ஒரு நார்மல் இவெண்ட் தான், பட் அது வந்து எல்லாருமே தெரியும். அது கூட வந்து கோபுரா, அதுக்கப்புறம் கோபுரா மண்டல் அசம்சன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கள் டோக்கன் டவர் இன்னைக்கு காலையில் தான் வந்து கதரை விட்டாங்க. அந்த ஈவெண்ட் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஈவெண்ட் மாப்பிள, அப்புறம் நமக்கு எல்லாருமே பிடிச்ச அந்த ஒரு கன் வந்து ரிட்டன் வருது. அப்புறம் கோபுரா எம்ஃபெட்டி, அது வந்து நான் சொல்ல கோபுரா எம்ஃபெட்டி தான் வந்து நமக்கு ரிட்டன் வருது. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு என்ன சொல்லுவோம்ல, அந்த ரிவார்ட்ஸ்லேயே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபெடரல் வந்து கோபுரா எம்ஃபெட்டி வந்து நமக்கு வருது. அது மாப்பிள எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் 22 மாப்பிள நமக்கு வந்து இது வருது. அப்புறம் என்ன சொல்லுவோம்ல, ஏன்டா 22 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் 18 இது வர வேண்டியது மாப்பிள. அப்புறம் ஃபெடரல் வந்து 18 எம்டன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் வந்து பேட்ச் அப்டேட் வந்து நமக்கு 21 மாப்பிள, அதனால வந்து நமக்கு 22 சொல்ல கன்ஃபார்ம் இந்த ஃபெடரல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லீக்கை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. முன்ன பின்ன வரலாம், அப்புறம் ஒரு நாள் முன்ன பின்ன வரலாம், பட் வந்து கன்ஃபார்ம் யூஸ் நெக்ஸ்ட் வந்து கோபுரா எம்ஃபெட்டி தான் வந்து நமக்கு ஃபெடரல் ஆகுது. எல்லாரும் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டிருந்தீங்க, அவன் வாசல வந்து நிறைவேறும். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் எப்படியும் ஒரு 3 கமெண்ட்ஸ் வந்து கோபுரா எம்ஃபெட்டி பற்றி தான் வரும். அது வந்து பார்த்தீங்க நெக்ஸ்ட் வந்து வரப்போது யாரும் வந்து ட்ரை பண்ணி எடுப்பீங்களோ எடுங்க. இப்போ வந்து முக்கியமான இவெண்ட் போயிடலாம் மாப்பிள, அப்புறம் நெக்ஸ்ட் டாப் இவெண்ட். அப்புறம் என்ன சொல்லுவோம்ல, இது கூட அப்புறம் சொல்ல இந்த லெசிஸ் மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து நமக்கு டாப் இவெண்ட்டாக வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது முக்கியமான விஷயம் மாப்பிள. அப்புறம் இந்த லெசிஸ் மோர் வந்து இந்த மிஸ்ட்ரி மேட்னஸ் ஈவெண்ட்ஸ் கூட, அப்புறம் கோபுரா எம்ஃபெட்டி, கோபுரா பண்டல் பிளஸ் வந்து இந்த டாப் இவெண்ட், இது எல்லாமே வந்து ஒரே வந்து காம்பினேஷனாக வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. என்னன்னு தெரியல, அப்புறம் ஒரு முக்கியமான இவெண்ட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்து அதெல்லாம் மாத்திரம் பயங்கரமாக கொண்டு போகிறாங்க. அதனால் வந்து இதில் என்ன மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளோ கம்மியாக அப்புறம் என்ன சொல்ல ஒரு 40 டைம் கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி மெம்பர்ஷிப், அப்புறம் வீக்லி மெம்பர்ஷிப் வந்து உடனே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்துங்க, இதான் வந்து இந்த ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் நமக்கு வரப்போகுது. அதுக்கான டேட்ஸ்லாம் வந்து உங்க எல்லாருமே வந்து சொல்லியிருப்பேன். கன்ஃபார்ம் பத்திரம் உங்க எல்லாருமே வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும், அப்படியே வந்து கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் எனக்கு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட்ஸ் அது வந்து ஈவெண்ட்ஸ் வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.